விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர். விவசாய கருவிகள் செய்கிறோம். அதை வந்து மரக்கிளை வெட்டும் கருவி. இது வந்து மூணு பைப் இருக்குது. பைப்புக்குள்ளே பைப் இருக்குது. சுருக்குனா 7 அடி வரும், நீட்னா 20 அடி வரும். இந்த ரொம்ப ரம்பத்தோடு சேர்த்து மரக்கிளையை கவாச் செய்யலாம். இது வந்து 4 கிலோ வெயிட் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 கிலோ எடை, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து மெக்கானிக்கல் லாக்கு. பட்டர்ஃப்ளை நட்டு, பட்டர்ஃப்ளை நட்டு பாருங்கள், இப்படி திருக்குனா லூஸ் ஆகிடும். இது மொத்தம் பைப்புக்குள்ளே பைப்பு, மூணு பைப்பு இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். இது வந்துடுச்சு. இது வந்தவுடனே இதை டைட் பண்ணிக்கணும். ஸ்பேனர்லாம் தேவையில்லை, போய் டைட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை லூஸ் பண்ணணும். பட்டர்ஃப்ளை போல்டு இதை லூஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப் வரும். அடுத்த ஸ்டெப்பு இதையும் லாக் பண்ணிக்கணும். எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ உயரம் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதை தூக்கி காட்டுறோம் பாருங்கள். இது மொத்தம் 4 கிலோ எடை. ம், சரிதான் பார்க்கலாம். சரிதா, 4 கிலோ எடை. பட்டர்ஃப்ளை நெட்டு சுருக்கனா 7 அடி இருக்கும். அலுமினியம் பைப் வாங்கினாக்கா அது வந்து 4 பைப் இருக்கும். சுருக்கனா 4.5 அடி இருக்கும். சாரி, 5.5 அடி இருக்கும். சுருக்கணும் 5.5 அடி. சைனா பீஸு அலுமினியம் பைப்பு. இது வந்து நாங்கள் தயார் பண்ணுறது, இந்தியா தயாரிப்பு. நாங்கள் தயார் பண்ணுறது. பட்டர்ஃப்ளை நெட்டு சுருக்கனா 7.5 அடி இருக்கும். வெயிட் வந்து இது வந்து 4 கிலோ இருக்கும். அது வந்து 2 கிலோ இருக்கும். நமக்கு தேவையான உயரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்தல உள்ள இப்போ நிற்க வச்சுட்டு இப்படி இறக்குனாலும் ஒன்றாகாது. க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அது இறக்குற மாதிரி இப்படி டம்முன்னு வந்து இறங்கினாலும் அது ஒன்றும் ஆகாது. இது பாருங்க, டம்முன்னு சவுண்டு கேட்குதா? இதை பாருங்க, டம்முன்னு ஒன்று விழுதா? இந்த மாதிரி விழுந்தாலும் இரும்புலாக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் இதே போல் வந்து நீங்கள் வந்து அலுமினியம் பைப்பில் வந்து அந்த சைனா பீஸ் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா லாக் கட் ஆகிடும். அதனால் லாக் வந்து ரிப்பேர் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த இரும்பு பைப் வாங்குறது தான் நல்லது. அந்த விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் சார். அடுத்து யூஸ் பண்ணுற பாருங்க. அடுத்து கீழே இறங்கிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இதை வந்து இப்படி நிற்க, இப்படி நிற்குதுன்னா இதையும் இன்றைக்கி டம்முன்னு உள்ள ஒன்றும் செய்யாது. இங்கே பாருங்கள், பாடுப்பா. இங்கே பாருங்கள், இப்படி விட்டாலும் ஒன்றாகாது. ஆனால் இதே போல் வந்து அலுமினியம் பைப்பில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அலுமினியம் பைப்பில் பண்ணிங்கன்னா வந்து லாக்கு கட் ஆகிடும். இன்னும் லாக் வந்து ஸ்பேர் வரல. லாக்கே ஸ்பேர் வந்தாலும் நாங்கள் லாக்கே அமுச்சு விட்டாலும் அது கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சால் தான் மாட்ட முடியும். சரிங்களா, இதை வெட்டி காட்டுறோம் பாருங்கள். இதோடய விலை வந்து 2800 ரூபா. இப்போ ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஒன்று மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று அப்படியே இருக்கட்டும். இன்னொரு லாக்கை இருக்குது. இந்த பாருங்கள், இழுத்தா வரும். ஆனால் ஒன்று 2.5 பைப் வேணால் இழுத்துக்கணும் காட்டுறேன். 2.5 வேணால் இழுத்துக்கிறேன். அது 1.5 பைப் இழுத்துருக்கா, இன்னும் இருக்க மிச்சம். மொத்தம் 20 அடி உயரம். உயரம் ரொம்ப தகுத்தோடு சேர்த்து 4 கிலோ எடை. வெட்டி காட்டுறோம் பாருங்கள். லாக்கு ரிப்பேர் ஆகக்கூடாது, வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இது ஓகே. இல்லை லாக்கு நாங்கள் பத்திரமாக பார்த்துக்குறோம், லாக்கு ரிப்பேர் ஆகாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாக்கா அதுதான் பெஸ்ட்டு. அது வந்து 2 கிலோ தான் எடை. ஆனால் விலை எல்லாம் ஒன்று தான். ஆ, காட்டுப்பா. அறுக்குவா? இது வந்து காஞ்ச கலை. அந்த காஞ்ச கலையை அறுக்குறோம், மட்டமாக அறுக்குறோம்.
கண்ணே அறுக்க வசதி இல்லை வேற ஒன்றும் ஆ இப்போ பச்சை களையை அறுத்து காட்டுறேன் பாருங்க. பச்சை களையை எடுத்து காட்டுறோம். ரொம்ப ஆடு ஆடு இந்த இரும்பு பைப்பை பைப்பை பொறுத்துல உள்ள ஆளே இதை மாட்டி இப்படி தொங்கினா கூட ஒன்றாகாது. இப்போ பாருங்க கொஞ்சம் கூட காட்டணும் பாருங்க. இரும்பு பைப்பு பொறுத்த லெவலில் எவ்வளோ வலுவானது உறுதியானது இருந்தது நாங்கள் நிரூபிக்கிறோம் காட்டுறோம் பாருங்க. களை காட்டுப்பா. கால் மேலே வந்ததா எனக்கு எனர்ஜி பத்தில் பாருங்க. ஒரு ஆள் தொங்குனா கூட தொங்குது பாருங்க. சரியா அந்த அளவுக்கு இது வந்து உறுதியானது. அதனால் இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஆனால் எங்கள் தயாரிப்பு சைனா தயாரிப்புள்ள ரைட்டு 2300 ரூபாய்க்குள்ள இப்போ நின்ன வாக்கிலே இப்படி லூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆனால் அலுமினிய பைப்பு பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்பானர் தேவையில்ல சும்மா பட்டத்தையும் கட்டு தான். இப்போ இதை லூஸ் பண்ணால் நின்ன வகையில் லூஸ் பண்ணால் டம்முன்னு ஒரு கிலோ வரும். ஆனால் இந்த மாதிரி அலுமினிய பைப்பு பண்ணக்கூடாது அந்த விவரத்தையும் சொல்கிறோம். இதை வந்து டம்முன்னு விழுந்ததில்ல இந்த மாதிரி அலுமினிய பைப்பை வந்து விடக்கூடாது. விட்டால் லாக்கு வந்து ரிப்பேர் ஆகிடும். சூக்கனாக 7 ரெடி இருக்கும். இதை கழட்டிட்டாக்கா 7 ரெடி இருக்கும். இது வரையும் தான் இருக்கும் பாருங்கள். ஒரு ஆள் நின்று கை தூக்குனா எவ்வளோ உயரமோ சராசரியாக ஒரு 5 அடி 5.5 அடி ஆளுக்கு உயரு ஆள் ஆளுக்கு தமிழ் நின்றுக்கிட்டு விட்டு தூக்குனா என்ன உயரம் கை தூக்குனா என்ன உயரமோ அந்த உயரம் தான். இதுக்குள்ளே ரவுண்டு பைப் ஒன்று 10 வச்சுருக்குறோம். அந்த ரவுண்டு பைப்புக்குள்ளே இந்த ரம்பத்தை போட்டு போல்ட்டு போட்டிருக்கோம். ஒரு ஆளே தொங்கி காமிச்சிட்டேன் சரிங்களா. ரைட்டு இந்த லாக்கு வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது. 4 கிலோ எடை. ரைட்டு இதோட விலை வந்து ரம்பத்தோடு சேர்த்து 2800 ரூபா. தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம். நன்றி வணக்கம்.